உறவு லாவர் பண்ணிருக்கான். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் திடீர்னு இந்த மாதத்தில் எனக்கு ஓஏபி வரலை அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் செக் பண்ணி பார்த்தேன், இந்த மாதத்தில் வந்து ஓஏபி வரலை. போன மாதம் வரைக்கும் அவருக்கு வந்துட்டு இருந்தது, இந்த மாதம் வரலை. அப்போ திடீர்னு எங்களுடைய வட்டாட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்ட துறை ஒரு அலுவலரை தொடர்பு கொண்டு நான் கேட்டேன், ஏன் ஓஏபி வரலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ரீசன்ஸ் வந்து உண்மையிலே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமாகவும் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போன மாதமும் இந்த மாதமுமே வரலை. போன மாதம் கொஞ்சம் பேருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் பேருக்குமே வராமல் நிறுத்தி வச்சிட்டாங்க. அது வந்து நாங்களாக செய்யலை, ஆல்ரெடி நேரடியாக அரசாங்கமே வந்து அதை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ரெண்டு சிலிண்டர் இணைப்பு இருக்கக்கூடாது. அடிஷனல் சிலிண்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓஏபி கட்டாயிருது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வங்கியில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நகை கடன் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஓஏபி வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து 2019லேருந்து இப்போ நடப்பு வரைக்கும் நில பரிவர்த்தனைகள் ஏதாவது பண்ணியிருந்தாங்க, ஒரு இடத்த வாங்கவோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இடத்த விற்கவோ நில பரிவர்த்தனை பத்திரப்பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓஏபி ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இவங்களோட ரேஷன் கார்டில் யாராவது ஒரு அரசு துறை சார்ந்த அலுவலருடைய பேர் வந்து இவங்க குடும்ப உறுப்பினராக இருந்தால் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் ஓஏபி வராது, அவங்களுக்கும் நின்றோம். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயும் ஓஏபி வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி மகளிர் சுய உதவிக்குழுக்கள்லேருந்து ஒரு சில சேவைகளையும் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால் வந்து அவங்கள அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஓஏபி வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இப்படி ஒரு பல ரீசனை வந்து அவர் சொன்னார். உண்மையிலே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி சால்வ் பண்ணுறது, இது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சரி செய்கிறது அப்படின்னு கேட்டேன். இப்போ நிறைய பேர் அன்எலிஜிபிளாக இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம், அவங்கள வந்து நிறுத்துகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எலிஜிபிளாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ வந்து 2 சிலிண்டர் இருக்கவங்க 1 சிலிண்டரை மாற்றினா ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உண்மையிலே அந்த திட்டத்தை பெறுவதற்கு இவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை வந்து திரும்ப போய் அங்கே 3SSS தாசில்தாரை சந்தித்து நம்ம ஆவணங்களை சரியாக சப்மிட் பண்ணும் பட்சத்தில் சரியாக மறுபடியும் மீண்டும் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க வந்து திரும்ப வந்து கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் வந்து அவங்கள சேர்த்துக்கலாம், அதுக்கு வந்து எங்களுக்கே ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, திரும்ப வந்து கரெக்ஷன் பண்ணி யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்களாம் சேர்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். உண்மையிலே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக கூட இருந்துச்சு இந்த நியூஸு. என்னடா அது, இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த அரசாங்கத்தோடைய இத்தனை நிறைய நெருக்கி பார்த்திங்கன்னா 9-10 திட்டங்கள் இருக்குது. இந்த இலவச பென்ஷன் திட்டம், இந்த இலவச பென்ஷன் வந்து திடீர்னு இந்த மாதிரி வரைமுறையை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படிங்கிற போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள். அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட நம்மளோட ரிலேட்டிவ் வந்து அவரை 1 சிலிண்டர் வந்து சரண்டர் பண்ணிவிட்டு 1 சிலிண்டர் மட்டும் நீங்கள் அடிஷனல் இல்லாமல் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மூவ் பண்ணி அவரை வந்து அனுப்பி விட்டேன். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இப்போ என்னுடைய ரிலேட்டிவ் இருக்காருன்னா அவருக்கு வந்து எந்த நிலங்கரம் எதுவுமே கிடையாது, அவர் எலிஜிபிள் உள்ள நபர். ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த 2 சிலிண்டர் தான். இந்த 2 சிலிண்டருக்காகவா ஓஏபி ஸ்டாப் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்குது. ஸோ அரசாங்கம் அதற்கான என்ன விதிமுறை வச்சுருக்கிறாங்க, அதோட ஜியோ எதுவும் பாஸ் பண்ணியிருக்காங்களா, அறிவிப்பு எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிற பற்றி ஒரு முழு தகவல் நம்மளுக்கு கிடைக்கல. பட் ஆனால் அந்த அலுவலர் சொன்னதை வச்சு தான் இப்போ நான் அந்த வீடியோ பதிவு வந்து நான் பண்ணுறேன். பெரும்பகுதியாக பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஓஏபி வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி 2 சிலிண்டர்னா 1 சிலிண்டர் சரண்டர் பண்ணிவிட்டு 1 சிலிண்டர் வந்து நீங்கள் இணைப்பு வச்சுக்கிறீங்க. வங்கியில் வந்து பெரும்பகுதியாக பார்த்தீங்கன்னா நகை கடன் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறக்கான முயற்சியில் இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அரசாங்க பணியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஒரு சில பத்திரப்பதிவுகள் வந்து நீங்கள் 2019 அப்புறம் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அன்எலிஜிபிள் தான், அதில் எந்த மாற்றுக்கிறது. அவங்களாம் நீங்கள் முயற்சி பண்ணவே வேண்டாம், உங்களுக்கு ஓஏபி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் திரும்ப ட்ரை பண்ண தேவையே கிடையாது. அவங்களோட பேர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் வந்து நீக்கிடுவாங்க. போன மாதத்துலேயும் நிறைய பேர் வரலைன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதத்துலேயும் ஒரு சில பேர் வரலைங்கிற போது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. யாரெல்லாம் அன்எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்கள அப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எலிஜிபிள் இருக்கவங்க திரும்ப வந்து 3SSS தாசில்தாரை சந்தித்து நீங்கள் என்ன செய்யலாம்னா திரும்ப வந்து ரிவைன் பண்ணிக்கலாம். இந்த விழிப்புணர்வு பதிவு வந்து நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குது, ஏன்னா மக்களுக்கு வந்து இது அவசியமான ஒரு தேவையும் கூட. அதனால தான் இந்த பதிவு பண்ணுறோம். அதனால் விடுபட்டு போயிருக்கிறவங்க தங்களுடைய ஆவணங்களை சரியாக கொடுத்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல பதிவோடு உங்களுக்கு வேறு கால சந்திக்கிறவர்களே, நன்றி.